ஆற்றில் திராட்சை மரம். துணிக்குருவி பழ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ பட்டணத்திலிருந்து வாங்கிட்டு வந்த பழங்களையும் பக்கத்திலேயே தோட்டத்திலிருந்து பறிச்ச பழங்களையும் கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருந்தா. அவ செலவு பண்ணது போக கிடைச்ச லாபத்தை சிக்கனமா பயன்படுத்தி அவ பொண்ணு புஜ்ஜிய அவ பார்த்துக்கிட்டா. ஒரு நாள் துணிக்குருவி பட்டணத்துக்கு போய் ஆப்பிள் பழம், சீதா பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. ஆனா ஏற்கனவே வெயில் வேற அதிகம், பழத்தோட விலையும் அதிகமா இருக்கிறதுனால யாரும் பழம் வாங்க வரவே இல்லை. பழங்கள் எல்லாம் வீணா போய்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜிக்குருவி எப்பவும் போலவே ஸ்கூலுக்கு ரெடியாகி அவங்க அம்மா கிட்ட வந்தா. அட அம்மா, இன்னைக்கு நீ லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி என் பேக்ல வைக்கல போல, அப்ப ஸ்கூலுக்கு போய் நான் என்ன சாப்பிடுவேன்? என்ன புஜ்ஜி, ஸ்கூல்ல சம்மர் ஹாலிடேஸ் கொடுத்தாங்கன்னு சொன்ன, மறுபடியும் ஸ்கூலுக்கு போற? ஐயோ, இப்பவே கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லலம்மா, அடுத்த வாரத்துல இருந்து லீவு கொடுப்பாங்கன்னு தான் சொன்னேன். ஐயோ, இப்ப வந்து சமைச்சு கொடுக்கறது முடியாதுமா, பேசாம இந்த ஆப்பிள் சீதாப்பழம் எடுத்துட்டு போறியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பழங்களை சாப்பிட்டு சமாளி. சரிம்மா. அப்படி புஜ்ஜிக்குருவி அவங்க அம்மா கொடுத்த பழங்களை பேக்ல வச்சு எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா துணிக்குருவி மறுபடியும் பட்டணத்துக்கு போய் பணம் செலவு பண்ணி பழங்களை வாங்கிட்டு வந்தா. ஆனாலும் யாரும் பழங்களை வாங்க வரல. ஒரு பக்கம் பணம் எல்லாம் வீணா போய்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் அவகிட்ட இருந்த பணமும் செலவா போயிடுச்சு. அதனால அவருடைய வியாபாரம் வீணா போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக வேற வழி இல்லாம சிச்சோ காக்கா கிட்ட கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கினான். போக போக பழங்களோட விலையும் அதிகமாகறதுனால அதே மாதிரி கம்மி விலையில பறவைகளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுனால யாருமே பழம் வாங்க துணிக்கிட்ட வரவே இல்லை. ஒரு வாரத்துக்கு அப்புறமா சிச்சு காக்கா துணிய பார்க்க வந்துச்சு. துணி, உனக்கு கொடுத்த கடன் பணத்தை திருப்பி கொடு, எனக்கு இப்போ தேவைப்படுது. இப்போ என்னுடைய வியாபாரத்துல எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அதுக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். அதெல்லாம் முடியாது டுனி, எனக்கு இப்பவே பணம் வேணும். என்கிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனேங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. துணிக்குருவி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம சிச்சு காக்கா துணியோட அந்த வீட்டை அதுக்கு சொந்தமாக்கிக்கிச்சு. துணியோட பொருட்கள் எல்லாம் அது வெளியில தூக்கி போட்டுடுச்சு. இன்னையில இருந்து இந்த வீடு எனக்கு சொந்தம், இந்த வீட்டு பக்கம் உன்னை நான் பார்த்தேன் கை கால உடைச்சிருவேன். அத கேட்டு துணிக்குருவிக்கு ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. புஜ்ஜியும் அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா. அடுத்து என்ன பண்றது அப்படின்னு புரியாம அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஆத்து பக்கமா வந்தாங்க. அங்க ஒரு மரத்துக்கு கீழே அவங்களுடைய பொருட்களை வச்சு உக்காந்தாங்க. ரொம்ப தூரம் பொருட்கள் எல்லாம் சுமந்துட்டு வந்ததுனால புஜ்ஜிக்குருவி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். உடனே துணிக்குருவி பக்கத்துல இருக்கிற ஆத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து புஜ்ஜிக்குருவிக்கு குடிக்க கொடுத்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா புஜ்ஜியும் எழுந்திருச்சா. அம்மா, ரொம்ப சோர்வா இருக்குமா, ரொம்ப பசிக்குது கூட. உன்கிட்ட சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னுதாமா நான் உன்கிட்ட சொல்லல, ஆனா நான் பாரு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கவலைப்படாத புஜ்ஜி, நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி துணிக்குருவி, இந்த ஊருக்குள்ள போனா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, அதனால இந்த ஆத்த தாண்டி பக்கத்து ஊருக்கு போனா அங்க யாராவது ஒருவேளை உதவி செய்யலான்னு நினைச்சு அந்த பக்கம் போறதுக்கு ஒரு துணி கூட இல்லைங்கிறதுனால அவ பறந்தே அந்த ஆத்த தாண்டிக்கிட்டு இருந்தா. அப்படி பறந்து பறந்து அவ ஆத்துக்கு நடுவுல போயிட்டா. ஆனா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலங்கிறதுனால அவளால பறக்கவும் முடியல. கடைசியில பறக்க முடியாம அந்த ஆத்து தண்ணியில அவ விழுந்துட்டா. ஐயோ கடவுளே, யாராவது காப்பாத்துங்க. அப்படி துணிக்குருவி தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தா. அப்போ யாரோ ஒரு மரக்கட்டைய குறுக்குல போட்டு துணிய தடுத்து பிடிச்சாங்க. யாருடா அதுன்னு பார்த்தப்போ அங்க இருந்தது ஒரு திராட்சை மரம் தான். ஆத்துக்கு நடுவுல மரமா, ஆனா இந்த மரத்தாலதான் இன்னைக்கு நான் உயிர் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி துணி அந்த மரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா. யாரு மாணி, இந்த மதிய நேரத்துல எதுக்காக ஆத்து தாண்டிக்கிட்டு இருக்க? உன்னால எப்படி பேச முடியுது?
நான் ஒரு மந்திர திராட்சை மரம். ஒரு காலத்துல ஒரு சாமியார் திராட்சை பழத்தை சாப்பிட்டு அந்த திராட்சை விதைகளை இந்த ஆத்துக்குள்ள போட்டுட்டாரு. அப்படி அவரு விதைகளை தூக்கி போட்டதுனாலதான் இங்க ஆத்துக்கு நடுவுல நம்ம மரமா முளைச்சு நிக்கிற. சரி இருக்கட்டும், முதல்ல உன்னுடைய கஷ்டம் என்னங்கறத சொல்லு. அப்போ துணிக்குருவி சிச்சு காக்கா கிட்ட அவ பணத்தை கடன் வாங்கினது. அந்த கடனுக்காக சிச்சு காக்கா அவளை வீட்டை விட்டே வெளியில துரத்துனது. வரவழியில புஜ்ஜி மயக்கம் போட்டு விழுந்தது. அதனால சாப்பாடு தேடி அவ ஆத்த தாண்டி போலான்னு நினைச்சது எல்லாத்தையுமே சொல்லுச்சு. இதோ இந்த திராட்சை பழத்தை கொண்டு போய் உன் பொண்ணுக்கு சாப்பிட கொடு. அவ தேர்னதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் மறுபடியும் என்ன பார்க்க வாங்க. அப்படி துணிக்குருவி அந்த திராட்சை பழத்தை எடுத்துக்கிட்டு வேகமா பறந்து புஜ்ஜி கிட்ட போச்சு. அதனால உடனே புஜ்ஜி குருவிக்கு ரொம்பவும் சக்தியும் வந்துச்சு. அட அம்மா, இந்த பழத்தை சாப்பிட்டதும் எனக்கு இப்போ சக்தி வந்த மாதிரி இருக்கு. ஆமா புஜ்ஜி, இது ஆத்துக்கு நடுவுல இருக்கிற திராட்சை மரம் கொடுத்தது. அட அப்படியா, அப்படின்னா எனக்கும் காட்டுமா அந்த திராட்சை மரத்தை அப்படின்னு சொன்னதும் துணி புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்த அந்த திராட்சை மரத்துக்கிட்ட போனா. அப்படி போகும்போது அங்க அந்த திராட்சை மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மூங்கிலால செஞ்ச வீடு இருக்கிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. வா துணி, உனக்காக தான் இந்த வீட்டை நான் கட்டி வச்சிருக்கேன். இனி நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழலாம். புஜ்ஜி குருவிக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சு போச்சு. மந்திர மரமே, நீங்க பண்ண உதவிய இந்த வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன். ஆனா எனக்கு வேலை செய்யறதுக்கு ஏதாவது வழி காட்டுங்க, அப்பதானே நாங்க சந்தோஷமா வாழ முடியும். கவலைப்படாத துணி, வருஷத்துல 365 நாளும் என்னுடைய மரத்துல பழங்கள் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீ அந்த பழங்களை பறிச்சுட்டு போய் வித்து பணம் சம்பாதிக்கலாம். அப்படி துணிக்குருவி மந்திர திராட்சை மரம் கொடுத்த அந்த திராட்சை பழங்களை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள விற்க போனான். ஒரு தடவை துணிக்கிட்ட இருக்கிற அந்த திராட்சை பழத்தை வாங்கி சாப்பிட்ட பறவைகள் எல்லாருமே அதோட சுவை ரொம்பவே பிடிச்சு போய் மறுபடியும் துணிக்கிட்ட வந்து அந்த திராட்சை பழத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி திராட்சை பழங்களை வித்தப்போ துணிக்கு அதுல நிறைய பணம் லாபம் கிடைச்சது. இது எல்லாத்தையும் பார்த்த சிச்சு காக்காவுக்கு துணி மேல பொறாம அதிகமாச்சு. அதனால அது மறுபடியும் துணி கிட்ட வந்துச்சு. துணி, நான் பண்ணது தப்புதான், உன் வீடு உனக்கு கொடுத்துடுறேன், இந்த வியாபாரத்துல எனக்கு பங்கு கொடுக்கறியா? இங்க பாரு சிச்சு, உன்கிட்ட இருந்து நான் பணம் வாங்கினேன், அதுக்கு நீ வீட்டை எடுத்துக்கிட்ட, அத்தோட உன்னுடைய அராஜகத்தை நிப்பாட்டிக்கோ. நிம்மதியா வாழ்ற என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்த அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துணி அங்கிருந்த திராட்சை வண்டிய தள்ளிக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த மந்திர மரம் அவளுக்காக கொடுத்த அந்த வீட்டுல அவ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. வெயில் காலத்தில் பறவைகளின் கஷ்டம். பறவைகள் எல்லாருமே ரொம்ப சுதந்திரமா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான நிபந்தனையோ கட்டுப்பாடோ இல்லாம அவங்க வாழ்ந்தாங்க. காட்டுல இருக்கிற எல்லா செல்வங்களையும் அவங்க வீணாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே காட்டுல இருக்கிற துணிக்குருவி மட்டும் அவங்கள எப்பவுமே எச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். காட்டுல இருக்கிற பொருட்களையும் இயற்கையையும் பார்த்து சிக்கனமாதான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்பவும் போலவே சோட்டு கிளியும் சிச்சு காக்காவும் கிணத்துலேருந்து தண்ணியை இறைச்சிக்கிட்டே இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு சிச்சு, சீக்கிரமாவே குளத்துல தண்ணியை ரொப்பிக்கிட்டே நம்ம வீட்டுக்கு போயிடணும். ஒருவேளை அந்த துணி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, தண்ணிய வீணாக்காதீங்க அப்படின்னு நமக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமா சோட்டோ, நீ சொல்றது உண்மைதான். இந்த துணி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஒரு தடவை தண்ணிய வீணாக்காதீங்கன்னு சொல்லுவா, இன்னொரு தடவை கரண்ட்டை வீணா பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவா. ஆனா நாம எப்படி இருந்தா இவளுக்கு என்னவா? கூடிய சீக்கிரத்துல இந்த துணிய காட்ட விட்டே வெளியில அனுப்பிடணும் அப்படின்னு சோட்டு கிளியும் சிச்சு காக்காவும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே துணிக்குருவி அங்க வந்துச்சு. வந்த உடனே அவங்க கிட்ட இப்படி சொல்லுச்சு. அட, தண்ணி எரிச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருந்ததுனால பாருங்க தண்ணி எவ்வளவு வீணா போகுதுன்னு. ஒரு துளி தண்ணிய வீணாக்குறது கூட தப்பு தானே? பக்கத்து ஊர்ல எல்லாரும் தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா, இனி என்ன பண்ண போறாளோ?
அப்படின்னு சோட்டு கிளியும் சிச்சோ காக்காவும் அவங்கவுங்க குடத்தை எடுத்துக்கிட்டு துணியை திட்டிக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. அப்படி துணிக்குருவி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தப்போ பசங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்த தெருக்குளாவில் அவங்க தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. அதனால தண்ணி எல்லாமே வீணா போய்கிட்டு இருந்துச்சு. என்ன பசங்களா இது, தண்ணியை வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க, உங்க தேவைக்கு போக மிச்ச தண்ணி எப்படி வீணாக்குறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன புஜி இது, உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? வீட்டில் உங்க அம்மா கூட இருக்க உனக்கு போர் அடிக்கலையா? ஐயோ, என்னம்மா இது, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஏமா என்னை இப்படி அசிங்கப்படுத்துற? தண்ணியை இலவசமா தானமா கொடுக்கறாங்க, அது கொஞ்சம் வீணா போனா என்னவா? முதல்ல இங்கிருந்து போமா, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மறுபடியும் மறுபடியும் என்ன நீ அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காத. அப்படி ஊர்ல இருக்கிற எல்லாருமே துணிக்குருவிய தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா துணி மட்டும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டா. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மாற்றத்தை கொண்டு வரணும்னு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனா பறவைகள் மட்டும் தண்ணிய வீணாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. கிணத்துல இருக்கிற தண்ணிக்குள்ள குதிச்சு அவங்க குளிச்சு விளையாடுவாங்க. தெருக்குளால இருந்த தண்ணி எப்பவுமே அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதையே வீட்டுல இருக்கிற ஏன் பொண்ணே என் பேச்ச மதிக்க மாட்டேங்கிறா. அப்புறம் ஊருக்காரங்க இப்படி மதிப்பாங்க? அடுத்து வரப்போறது வெயில் காலம். இப்படி இவங்க தண்ணியை வீணாக்குனாங்கன்னா வெயில் காலத்துல தண்ணி சுத்தமா தீந்து போயிடுமே. இதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். அப்படி துணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் செயற்கையா ஒரு குளத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சா. அதுக்காக அவ நிறைய முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஊருக்குள்ள மெதுவா மெதுவா வறட்சியும் ஆரம்பமாச்சு. தெருக்குளாவில் தண்ணி வர்றதும் நின்று போச்சு. கிணத்துல இருக்கிற தண்ணியும் மெதுவா மெதுவா தீந்துக்கிட்டு இருந்துச்சு. நாலு நாளாச்சு தெருக்குளாவில் தண்ணி வந்து வீட்டில் பயன்படுத்த ஒரு துளி தண்ணி கூட கிடையாது. அதனால தான் வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து இந்த கிணத்துக்கு பக்கத்தில் நான் வந்திருக்கேன். கிணத்துல மட்டும் தண்ணி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் எட்டி பாரு கிணத்துல தண்ணி எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு. நம்ம ஊர்ல தண்ணிக்கு எந்த குறையும் இருந்ததே இல்ல. ஆனா இப்ப ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படி அவங்க எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஊரோட தலைவியான மகிக்கழுகும் கிணத்துக்கிட்ட வந்துச்சு. என்னங்க மகிக்கழுகு இது, நீங்க கிணத்துக்கிட்ட வந்திருக்கீங்க? உங்க வீட்டுலதான் பெரிய கிணறு இருக்குமே, அதுல தண்ணி வரலையா? அப்படி சொல்லி எல்லாருமே கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தாங்க. அப்ப எங்கயோ ஆழத்துல கொஞ்சமா தான் தண்ணி இருந்துச்சு. அந்த ஆழத்துல இருந்து தண்ணியை இறக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு போது போதுன்னு ஆயிடுச்சு. ஐயோ அம்மா, ரொம்ப தாகமா இருக்குமா, ஆனா வீட்டுல குடிக்க கொஞ்சம் கூட தண்ணியே இல்ல. இப்ப என்ன பண்றது? இதோ என்கிட்ட இந்த குடத்துல தண்ணி இருக்கு, இந்த தண்ணியை எடுத்து குடிமா. அட, ஊர்ல யாருக்குமே தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, கஷ்டப்படுறாங்க. உனக்கு மட்டும் எப்படிமா தண்ணி கிடைச்சது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொன்ன தண்ணி குடி. பாத்ரூம்ல உனக்கு குளிக்கிறதுக்கு ரெண்டு டப் தண்ணி வச்சிருக்கேன், முதல்ல போய் குளிச்சிட்டு வா. அம்மா, இன்னைக்கு நீ என் கண்ணுக்கு தேவத மாதிரி தெரியறமா. நம்ம வீட்ல மட்டும் இவ்வளவு தண்ணி எப்படிமா இருக்கு, எப்படிமா இவ்வளவு தண்ணி வந்துச்சு? உனக்கு இதுக்கு பதில் வேணுமா இல்ல தண்ணி வேணுமா? தண்ணி வேணும்னா இதுக்கான பதில எதிர்பார்க்காம போய் குளிச்சிட்டு வா. இப்படி ஊருக்குள்ள எங்கேயுமே ஒரு துளி தண்ணி இல்லைனாலும் சரி, துணிக்குருவியோட வீட்டுல மட்டும் தண்ணி இருந்துகிட்டு இருந்துச்சு. துணியும் புஜ்ஜியும் அழகா குளிச்சு முடிச்சுட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஊருக்குள்ள போனாங்க. அவங்கள பார்த்து ஊர்ல இருந்த அத்தனை பறவைகளும் ஆச்சரியப்பட்டாங்க. அட, நாம தண்ணி சாப்பாடு இல்லாம குளிக்காம கூட கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம், ஆனா இவங்க மட்டும் அழகா தயாரா எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. துணி எப்பவுமே நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா, ஞாபகம் இருக்கா? தண்ணிய வீணாக்காதீங்க, தண்ணிய வீணாக்காதீங்க அப்படின்னு. ஆனா நாம என்னைக்காவது அவ பேச்ச மதிச்சிருக்கோமா? ஆனா துணி மட்டும்
தண்ணியே எடுத்து வச்சிருக்கா போல. அதனாலதான் அவகிட்ட இப்போ தண்ணி இருக்கு. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமாவும் இருக்காங்க. அப்படியே பறவைகள் எல்லாருமே அவங்க இவ்வளவு நாளா பண்ணிக்கிட்டு இருந்த தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. பாவம், டேப்ல கூட தண்ணி வராம எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. தண்ணிய குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. உடம்புல பலமே இல்லாத மாதிரி இருக்கு. சாப்பாடு இல்லனாலும் வாழ்ந்துடலாம், ஆனா தண்ணி இல்லாம எப்படிப்பா வாழ்றது? ஐயோ அம்மா, உனக்கு என்னமா ஆச்சு? நீ இங்கே இருமா, நான் இப்பவே போய் எப்படியாச்சும் தண்ணி எடுத்துட்டு வர. அப்படின்னு பண்ணு கிளி அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வெளியில போனா. ஒரு பக்கம் வெயில் அதிகமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் எங்க போனாலும் பண்ணுக்கு தண்ணி கிடைக்கவே இல்ல. கொளாலியாவது தண்ணி வருமோ என்னவோன்னு காத்துக்கிட்டே இருந்தான். ஆனா எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் கொளாலியும் தண்ணி வரவே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணு ரொம்ப கவலையா நின்னுகிட்டு இருந்தான். என்னாச்சு பண்ணு, எதுக்காக இவ்வளவு சோகமா நின்னுகிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிடுங்க துணி சித்தி, நீங்க எவ்வளவோ சொல்லிருக்கீங்க, ஆனா நாங்க அதை மதிச்சதே இல்ல. தண்ணிய வீணாக்கணும், இப்ப அந்த தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். உனக்குள்ள அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குள்ளரையும் இந்த மாற்றம் வரணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பவே வாங்க, நான் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கறேன். அப்படின்னு துணி எல்லாரையுமே ஒரு ரகசியமான இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அங்க ஒரு குளம் இருந்துச்சு. இத்தனை வருஷமா இந்த ஊர்ல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த குளத்தை இதுவரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்? இந்த குளத்தை உருவாக்குனது நானு. இது செயற்கையா உருவாக்கப்பட்ட குளம்தான். இந்த குளத்தை உருவாக்க ராமும் பகலும் கஷ்டப்பட்டு நான் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டினேன். ஒவ்வொரு நாளும் இரவும் நீங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா என்னால முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கொண்டு வந்து இந்த குளத்துல நான் ரொப்பி வச்சேன். அந்த தண்ணி தான் இப்போ இவ்வளவு இருக்கு. இந்த வெயில் காலத்துல நமக்கு இந்த குளத்துல இருக்கிற தண்ணி கண்டிப்பா போதுமானதா இருக்கும். அதை கேட்டு எல்லாருமே துணி குருவிக்கு நன்றிய தெரிவிச்சாங்க. அப்படி துணி அவருடைய புத்திசாலித்தனத்தினால பறவைகளின் தண்ணி கஷ்டத்தை தீர்த்தான்.